பரிசிலை அண்ணலும் வாட்கண் அங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். பருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் புருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். அவனும் நோக்கினான், அவளும் நோக்கினான். அந்த ராமன் நம்புவிட்டார். அதில் நோக்கம் இருந்தது, அர்த்தம் இருந்தது, வலு இருந்தது. நம் கலியுக ராமர்கள் விடும் அம்பில் அர்த்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை, வலுவும் இல்லை. ஏனென்றால் இவை எல்லாம் வெறும் காகித அம்புகள். இவை எய்தவனின் முட்டாள்தனத்துக்கு எடுத்துக்காட்டு. ரகுபதி, கெட்டாப் கெட்டாப். நீங்க படிக்க வந்தியா, விளையாட வந்தியா? நான் படிக்கத்தான் எங்க அப்பா இந்த காலேஜே கட்டி வச்சிருக்காரு. இந்த காலேஜ் யார் கட்டினாங்க, எது கட்டினாங்கன்னு கேட்கல. சரி, உங்க அப்பா கட்டின காலேஜ்ங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும் அக்கிரமம் செய்யணும் அர்த்தம் இல்ல. வெளியே போ. என்னையா வெளியே போ சொன்னீங்க? ஆமா, முடியாதுன்னு என்ன செய்வீங்க? நீ இந்த காலேஜ் மட்டும் இல்ல கண்ணா, வேற எந்த காலேஜ் குள்ளியும் நுழையாதபடி செஞ்சிடுவேன். வெளியே போ. எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்தி கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிச்சிட்டல்ல? ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. நான் உன் கிளாஸ் விட்டு வெளியே போ சொன்னதே உன்னை திருத்ததுக்காகத்தான், அவமானப்படுத்துறதுக்காக. ஓ எனப் மேன், பாத்தியா? கோல்டு பிளாட்டினம். நான் நினைச்சா உன்ன மாதிரி 10 ப்ரொஃபசரை வேலைக்கு வாங்குவேன். இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூம் விட்டு வெளில அனுப்பிச்ச, உன்ன ப்ரொஃபசர்னு கூட பாக்காம கிளாஸ் ரூம்லயே கேர்ச்சி நடிச்சு அங்கேயே கொண்டுடுவேன். ராஜு அண்ணே, சும்மா இந்த மாதிரி பொறுமை யாரும் இருக்க முடியாது. இந்த சாக்கடை புடுவன் அசுக்காம இருக்க மாட்டேன். ராஜு, நீ ஏன் பேச்சு கேட்கல? மொத்தம் எப்படி கேட்பாங்க? வா அண்ணே. ப்ரொஃபசர் பாலு தம்பி தீவிடுவேன். வாப்பா சார், காமின் பாப்பா. ரகுபதி சார், என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன இதெல்லாம்? நீ செஞ்ச தப்பை உணர்ந்துட்டே இல்ல, அதுவே போதும். ராஜு என்ன ஜென்ம விரோதையவே பாவிக்கிறான். நான் இந்த சண்டைக்கு தோடு முட்டுப்புள்ளி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ராஜு சின்ன வயசுல இருந்து செல்லமா வளர்ந்துட்டான், கொஞ்சம் முங்கோப்பி. காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன பாருங்க சார். வர இப்ப பழைய ரகுபதி இல்லப்பா, தன் தப்ப ஒண்ணு மன்னிப்பு கேட்டேன். நிஜமா? ஆமா ராஜு, நான் மனசார சொல்றேன். நான் அவ்வளவு திமிரா நடந்துட்டும் கூட உங்க அண்ணன் கண்ணியமா நடந்துகிட்ட முறை என் கண்ணை தந்துடுச்சு. நாம ஏன் சண்டை போறவங்கள நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நடந்தது மறந்து ரெண்டு பேரும் நண்பர்களா இருங்க. ஹாய், இங்கயா? நான் வர. ஏய், ஒரு ஸ்மால் டேக் சாப்பிட்டு போலாம். ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு. தெரிஞ்சாதானே? இதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டது இல்லையான்னா? கோபார், நம்ம புது நட்பு தினமும் வளர்ந்து உறுதி பண்ணும்னு ஆசைப்படுறேன். அதுக்குதான் இந்த பார்ட்டி. நீ மறுக்கூடாது பிளீஸ். என்ன பாது, விரோதியா இருந்தா பயங்கர விரோதியா இருக்க, நண்பரா இருந்தா ரொம்ப இல்ல நெருங்குறேன். அதுதான் என் சுபாவம். கம் ஆன். ஓகே, சீயர்ஸ். நல்ல ஸ்மெல். அதனாலதான் நான் எப்பவுமே ஸ்காட்ச். நீ சாப்பிடல, எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் எப்பவும் இந்தியன் தான், அதுவும் இப்ப நிறுத்திட்டேன். இது உனக்காக. வீடு வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கப்பா வீட காணோம்? எங்கப்பா கூட்டிட்டு வந்துருக்கேன் சொல்டா.
அடிச்சு நசுக்குங்கடா. ராஜு இது வரைக்கும் என்ன எதிர்த்து பேசினதே இல்ல. இன்னைக்கு நான் சொன்னதை கூட மதிக்காம எடுத்துரிஞ்சு பேசிட்டான். பழி உணர்ச்சி அவன் தலைமையில ஏறி இருக்கு. வெறி பிடிச்ச மாதிரி பேசுறான். நீங்க அவனை மாத்தலன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த ரகுபதியும் அவன் ஆட்களையும் பழி வாங்காம விட மாட்டேன். எங்களுக்கு தெரியாம நீ அவனோட போனதே தப்புடா. அவன் எங்கடா போறான்? என் உடம்பு சரியாகட்டும். அவன் அடிச்சு நொறுக்கிடுற ராஸ்கல். வணக்கம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரத்தத்துக்கு ரத்தம் தான் பரிகாரம் நினைச்சதுனால்தான் இப்போ ஒரு நாட்டுல ரத்தம் ஆரே ஓடிக்கிட்டு இருக்கு. துஷ்டனை கண்டா தூரம்னு சொல்லுவாங்க. அடே நீங்க என்னப்பா, அந்த அமெரிக்கா ரஷ்யாவே சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத பாரு ராஜு, நம்ம எண்ணங்க நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். By being good, you never feel bad. By being bad, you never feel good. அந்த பையன் திருந்துட்டான்னு நினைச்சேன், அவன் திருந்தல. ஆனா நீ என் தம்பி, நீ திருந்தி நல்லா வாழணும்னு இந்த அண்ணன் நினைக்கிறதுல என்ன பார்த்த? ராஜு நீ திருந்ததுவே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ரகுபதி திருந்தவே மாட்டான். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ ஏற்கனவே கோபக்காரன், மறுபடியும் சண்டே வரும், உன் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். அதனால உன்னை பெங்களூர்ல படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிண்ணா, நான் போக மாட்டேன். மறுபடியும் அடம் பிடிக்கிறேன். நான் இது உன் நல்லதுக்காகத்தான் சொல்றேன். இதுல கையெழுத்து போடு. உன் அண்ணன் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இதுல கையெழுத்து போடு. அங்க கோ எஜுகேஷன் கிடையாது, பெருங்க பசங்க கூட்டம் தான். ஒரு தவணி கூட உள்ள வர முடியாது. பரவாயில்லையே, சிரிச்சு அழகா இருப்பேன், ஆனா சிரிக்க மாட்டேங்க. ராஜு இது பைனல் இயர், படிச்சு பாஸ் பண்ணிட்டு வரணுங்கிற உறுதியோட போ. உறுதி இல்ல, நீ சபதத்தோட போறேன். நான் படிச்சு பாஸ் பண்ணாதான் உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் சொன்னதுக்கு அப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னமாப்பா போற ஊரு பெங்களூரு, அங்க ரொம்ப குளிரு, வெளியில சொட்டு போடுறதோட நிறுத்திக்க, உள்ளயும் போட்டுறாத. அதெல்லாம் தான் விட்டுட்டேன். ஆமா அண்ணங்க, இப்பதான் போன் பண்ணாரு. பிரின்சிபல் டிசியில கையெழுத்து போட்டது வரேனாரு, உன்ன ரெடியா இருக்கு சொன்னாரு. சார் போஸ். ராஜு சார், ஊரை விட்டு ஓடி போறியாடா கோழப்பயல. என் ஞாபகார்த்தமா உன் அழகான அண்ணி வரைஞ்ச உன் அன்பான அண்ணனோட ஓவியத்தையும் எடுத்துக்கிட்டு போ. ரகுபதி, ரகுபதி யாரு கோழ? ராஜு, 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 சுமர் நாம அடிச்ச அடியில பய ஊரை விட்டே ஓடிப்பான். ரகுபதி ஓடுற அளவுக்கு பயந்த பயந்து நடந்த ராஜு. Rascal.